உள்ள கரச்சேரமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னவருக்கு தேவசேவ் சார் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 7வது மாதம் 11வது தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்து நிகழ்ச்சி வாயிலை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதலாம் நிருபம் 1 தீமோத்தேயு 6:13 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு கட்டளை எடுக்கிறேன் என்று பவுல் திபத்தி எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சரியான நேரத்தில் பிரசன்னமாகிறவர், தமது பிரசன்னத்தை அவர் வெளிப்படுத்துகிறவர். ஸ்தோத்திர கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அங்கே பவுல் அதைத்தான் எழுதுறாரு, விசுவாசத்துடைய நல்ல போராட்டத்தை நீ போராடு. அப்படி நீ போராடினால் உனக்கு ஏற்ற சமயத்தில் என்ன போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய தேவர் நினைச்சுவார். அவர் தமது வல்லமையோடு பிரசன்னமாகிற ஒரு நாள் வருகிறது. அதனால் நீ ஒன்றும் அதைரியப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீத்துக்கு எழுதும்போது அதை மீண்டும் எழுதுகிறார். தீத்து 2:11 ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பாருங்க, எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க கிருபை பிரசன்னமான். அப்போ அவருடைய கிருபையை பிரசன்னமாக்குவார், அவருடைய வல்லமையை பிரசன்னமாக்குவார், அவருடைய கிரியைகளை பிரசன்னமாக்குவார், தமது செயல்களை தேவன் எந்த சமயத்திற்கு எவ்விதமாக தன்னை வெளிப்படுத்த வேண்டுமோ அவ்விதமாய் வெளிப்படுத்த வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகமே இருளுக்குள்ளாய் கிடந்தபோது உலக இரட்சகராய் இயேசு கிறிஸ்து இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறக்கவில்லையா? அவருடைய பிறப்பு தூதர்ஷன் இதோ எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த அனுதின கண்மலைத்தை நினைச்சு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர் மாத்திரமல்ல, அவர் நமக்காய் பிறந்து வளர்ந்து மறித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகம் சென்று பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுதெல்லாம் அவர் பிரசன்னமாவார். எந்த சமயத்தில் நமக்கு என்ன உதவி வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால் அந்த சமயத்தில் தமது பிரசன்னம் நமக்கு உண்டு என்பதை வேதம் முழுவதும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். தாவீதுக்கு உதவி செய்யும்படியாய் சோத்ரம் சிங்கத்தையும் கரடியும் கொன்ற தேவ பலனாய் தேவன் அவருக்குள்ளாக வெளிப்படவில்லையா? சேனைகளில் கர்த்தராய் வெளிப்பட்டார் அல்லவா? கானாவூர் கல்யாணம் விட்டு திராட்சை ரசம் குறையப்பட்ட போது தண்ணீரை திராட்சை ரசமாக்குகிற தேவனாய் தன்னுடைய பிரசன்னத்தை அவர் விளங்கப்படவில்லையா? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. குளத்தில் 38 வருஷமாக காத்திருக்கிறான், பெதேஸ்தா குளத்தில் விடுதலை பெற முடியலை. அவரே பிரசன்னமாகி அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவன் நம்பி வந்த குளமும் உறவுகளும் கொடுக்க முடியாத விடுதலை இயேசு பிரசன்னமாகி அவனுக்கு சுகத்தை கொடுக்கவில்லையா? சிறைச்சாலை நடுவில் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி சிறை கைதியாய் பிடிக்கப்பட்ட பேதுருவை பவுலை சீலாவை தேவன் தமது பிரசன்னத்தினால் விடுவிக்கவில்லையா? இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. கடன் பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிரிகளுடைய நெருக்கடிகள், உறவினருடைய உற்றாருடைய நெருக்கடிகள், பார்த்தினுடைய எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நோக்கி பார்க்கிற உங்களுடைய முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் தமது பிரசன்னத்தை விளங்க பண்ணுவார். நீங்கள் நெருக்கப்படுகிற இடங்கள் உங்கள் வீடாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற தொழிற்கூடமாக இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்கிற அலுவலகமாக இருக்கலாம், இல்லை நீங்களே பிரயாசப்பட்டிருக்கிற வயல் நிலங்களாக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற கல்லூரியாக பள்ளியாகவோ இருக்க எந்த இடமாக இருந்தாலும் நமக்கு தேவையான தேவனாக தமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தி விடுதலையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சி உயர்வையும் தந்து தேவன் நிச்சயம் நம்மை நடத்துவார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பிரசன்னமாகிற தேவனாக இருக்கிறவரே, இந்த கண்மலை தெரிவித்த கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன உதவியோடு எந்த நெருக்கத்தோடு அவர்கள் ஏங்கி நிற்கிறார்களோ நீரும் அது வல்லமையை பிரசன்னமாக்கி ரட்சிப்பை கொடுத்து உடைய நாமத்தை உயர்த்த போகிறபடி நாளை ஸ்தோத்தம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலைத்தினை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.